ஆக்சுவலி நேற்றே வந்துருச்சு, நல்லா அன்பாக்ஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதாங்க வந்துச்சு, இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். எனக்கு எக்ஸைட்டாக இருக்குது, வாங்க என்ன இருக்குன்னு. ஆக்சுவலி இது வந்துட்டு அவர் என்ன கண்ணாடி யூஸ் பண்ணாருன்னு தெரியல, நம்ம வாங்கினது சேம் அதோட காப்பி தான். எலகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், எலகண்ட் அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா, நெர்த்தியானா அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்ன தான் நெர்த்தியானன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு வைப்பிங் கிளாத் இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. சரி, நம்ம கண்ணாடி தான் எப்படி இருக்கு முக்கியம், கண்ணாடி. ஆக்சுவலி நான் நெட்டில் ஆர்டர் பண்ணும்போது ஒரு டப்பாக்குள்ளே இருந்து வந்துச்சு. ஆக்சுவலி அந்த டப்பாவை காணும், சரி என்னன்னு சொல்லிட்டு பிறகு பார்த்துக்கலாம் கண்ணாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது அந்த மிரர் ஃபினிஷ், சூப்பராக இருக்குல்ல. ஏ கன்னடி கேமராமேன் தெரியுதா? ஓகே, கன்னடி நல்லாயிருக்கு, நம்ம போட்டு பார்ப்போம் எப்படின்னு பண்ணலாம். நல்லா இருக்குல்ல, அது ஒரு மாதிரி நல்லா எல்லாம் டல்லாக தெரியுது. பகல் நேரத்தில் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும், அவருக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கான்னு தெரியல. பட் கன்னடியோட அன்பாக்சிங் தான் நம்ம. ஓகே, கன்னடி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பட்டு குவாலிட்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஃப்ரேம் சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ்க்கு ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, மீடியம் சைஸு. ஆக்சுவலி ஒரு 18 ஏஜுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே போட்டால் கொஞ்சம் ஃபேஸில் ஃபிட் ஆகும், கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஓவல் ஷேப்பு ஃபேஸ். எதனால இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் கிடையாது, ஜஸ்ட்டு இதுவும் பிளாஸ்டிக் தான், மேலே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்களா நான் ஸ்க்ரூவான்னு தெரில. ஓகே 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 ஓகே, இது வந்துட்டு இரும்பு மெட்டீரியல் தாங்க உள்ளே வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்லாம் கிடையாது. அப்புறம் வேற என்ன இருக்குது, இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் ஷைனிங்கான பிளாஸ்டிக்கு. கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு நம்மளுக்கு உள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி, கண்ணாடியோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணாடி கிடையாதுங்க, ஒரு மாதிரி இந்த பிளாஸ்டிக், இந்த ஹெல்மெட்லலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி, அந்த ஹெல்மெட் விசரில் பார்த்துருக்கீங்க தெரியுமா, அந்த மாதிரியான பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி உடையாதுன்னு நினைக்கிறேன் கீழே போட்டால், பட் ஸ்க்ராச்சஸ் நிறையா வரும், கை வச்சா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் படுது. ஓகே, இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 443, கொஞ்சம் அதிகம்தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்குன்னா ஒர்த்து, பட் அவ்வளோ ரேட்டுக்குலாம் ஒர்த்து இல்லை. சரி ஓகே, இதே மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேபி ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறத ட்ரை பண்ணுங்கள், இவ்வளோ ப்ரைஸ் வேணாம். ஓகே, நல்லாக்கா. ஓகேங்க, எவ்வளோதாங்க அன்பாக்சிங். இந்த கண்ணாடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்தது வாங்காதீங்க, ஏன்னா ஆக்சுவலி இந்த எலகண்ட் பிராண்ட் இது ரேட்டு கூட இருக்குது. அது இல்லாமல் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துனா, மெட்டீரியல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒர்த்து. பட் இது ஒரு 100-150 ரூபாய்க்கு தான் ஒர்த்து வரும், அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. சரி ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் வாங்கணும்னா உங்கள் விருப்பம், பட் இந்த பிராண்டில் வாங்காதீங்க, வேறு பிராண்ட் வாங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான், இதை நான் ரிட்டர்ன் தான் பண்ணுவேன், ஏன்னா நான் உங்களுக்கு சைடு போடுறேன். அந்த இது வர்றப்போ நெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் வச்சு வச்சுருப்பாங்க, அந்த பாக்ஸ் கண்டி தான் நான் வாங்கினேன். சரி, இவ்வளோ ரேட் கொடுக்குறோமே, 200 இதே கண்ணாடி இருந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன், பட் அதெல்லாம் இல்லை, ஸோ மிஸ் பண்ணுறேன். சரி ஓகே ஓகே கேஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம், அது வரை உங்களை மட்டும் விடப்படுவது. ஓட்டு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, ஓப்பனிங் சொன்ன டிக்கெட் கிடைக்கல அப்படிதான் நினச்சோம். 4 மணிக்கு ஷோ போடுறாங்க, நம்ம எப்பயும் போல் ஆஃபீஸை கட்டடிச்சு தான் போகிறோம். ஓகே, படத்தில் ரிவ்யூவில் சுற்றிப்போம். ஓகே கைஸ், பாய்.